மாணவனாக இருந்த பொழுது, இளைஞனாக வந்த பொழுது இருந்த பொழுது நான் இந்த பிரதேசத்திலே நான் தரதரவேகள் வந்திருக்கின்றேன். கொஞ்சம் இடைவெளி வந்திருப்பது உண்மைதான். மீறியவத்தை மண் சரிவில் மூழ்கி புதைந்து போன அந்த சுமூக நிகழ்ச்சியின் பொழுதும் நாங்கள் வந்திருக்கிறோம். அது இன்னும் அந்த சோகத்திலிருந்து மக்கள் விடுபடவில்லை என்றும் அறிந்திருக்கிறேன். நாங்கள் அவர்களுக்கு சில பண்டங்களை கொடுத்தோம், அது சிறுத்தம் உதவி. இந்த மண்ணில் மலையக மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அவர்களுடைய அரசியல் உரிமை பறிக்கப்பட்ட நேரத்தில் 1947-48 ஆண்டுகளில் தந்தை செல்வா அவர்களுடைய குடியுரிமைக்காக வாக்குரிமைக்காக பாராளுமன்றத்திலே தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு தொடர்கின்றது. நான் அதிக நேரம் அந்த விடயங்களுக்குள் சென்று கொண்டிருக்க எண்ணவில்லை. 1976 வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை போராட்டமாக, அவர்களுடைய ஆட்சி உரிமைக்காக, இழந்த சுதந்திரத்தை மீட்பதற்காக, அந்த மண்ணிலே நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்பதற்காக தந்தை செல்வா தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று தொடங்கிய அந்த போராட்டம், நான் அப்பொழுது இந்த மலையக மக்களுடைய தலைவராக இருந்த சௌமியமூர்த்தி தொண்டமான் தலைவர் அவர்கள் வட்டுக்கோட்டை மாகாணத்திலே கலந்து கொண்டு அதற்கு தலைமை தாங்கிய மூவரில் தந்தை செல்வநாயகம் அவர்கள், திரு ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள், திரு தொண்டமான் அவர்கள் மூவரும் அந்த மாகாணத்தில் தலைவர்களாக தெரிவு செய்யப்பட்டவர். நான் அப்பொழுது சிறையில் இருந்தேன். நாங்கள் சிறையில் இருந்து வருகின்ற அநேக சந்தர்ப்பங்களில் கொழும்பு கதிரேசன் மண்டபத்திலே, சரஸ்வதி மண்டபத்திலே எங்களை வரவேற்கின்ற நேரத்தில் திரு தொண்டமான் அவர்களும் எங்களுடன் இருந்திருக்கின்றார். பாராட்டி வாழ்த்து சொல்லியிருப்பார். விடுதலை போராட்டம் பற்றி அவர் எங்களோடு தனியாகவும் கூட்டமாகவும் உங்களுடன் பல விடயங்களை பேசியிருக்கிறார் என்பதை நான் மறந்துவிடவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அந்த காங்கிரசுடைய நடவடிக்கைகளிலிருந்து இளைஞனாக இருந்து அந்த காங்கிரசிலே உழைத்த திரு சந்திரசேகரன் அவர்கள் மலையக மக்கள் முன்னணி ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து எங்களுக்கும் அவருக்கும் மறுபடி மலையக மக்கள் சார்பில் தலைமைத்துவம் வைத்தவர்களுடைய தொடர்ச்சி திரு தொடர்பான அவர்களுக்கு, பின்னர் சந்திரநேகன் அவர்களுக்கும் எங்களுக்கும் மேற்பட்டு வந்திருக்கின்றது. நான் 2 முறை, ஒரு முறை அவரை சந்திக்க முடியவில்லை சிறைச்சாலைக்குள்ளேன். கண்டி போகம்பரையிலே நாங்கள் சிறைகளிலே அடைக்கப்பட்டு இருந்த நேரத்தில் ஒரு முறை அவர் எங்களை பார்த்து சில பழங்களையும் தந்து சென்றதை நான் இப்பொழுதும் மறக்கவில்லை. நாங்கள் உண்ணாவிரதம் செய்து நான் இங்கே ரஜவீதி எங்களிடத்தில் இருக்கிற சிறையிலே நாங்கள் எல்லாம் மாற்றப்பட்டோம். அந்த நேரத்தில் பார்க்க வந்தவரை அவளை அனுமதிக்கவில்லை. ஒரு கடிதத்திலே ஒரு தொண்டை எழுதி கொடுத்து விட்டு சென்று விட்டார். அவரை பார்க்க முடியவில்லை. அவர் சிறைகளில் இருந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரை பார்க்க சிறையில் இருந்து பார்க்க எங்களுக்கும் முடியவில்லை. அவ்வளவுக்கு நெருக்கடிகள், போராட்டங்கள், ஆயுத போராட்டங்கள் அதிகரித்திருந்த காலகட்டம்.